எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட் நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 24, 2020. தமிழக நிகழ்வுகள். தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ரேஷன் அட்டைதாரர்கள் தமிழகத்தில் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்களை வாங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்த உள்ளது. விரைவில் பிற மாவட்டங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசின் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. செய்தித்துளிகள். நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் ஜூன் மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் அறிவித்திருந்தார். முதல் கட்டமாக 16 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தேசிய நிகழ்வுகள். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க தேர்தல் ஆணையம் விடுத்த கோரிக்கைக்கு மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. உரிய பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றவும் சட்ட அமைச்சகம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. செய்தித்துளிகள். பான் கார்டுடன் ஆதார் எண் இணைப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது. இதன் அடுத்த கட்டமாக வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கப்படுகிறது. மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேர்தல் ஆணையம் ஒரு பரிந்துரையை அனுப்பியது. அதில் தெளிவான வாக்காளர் பட்டியலை தயார் செய்வதற்கு ஏதுவாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் ஆதார் சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியிருந்தது. சர்வதேச நிகழ்வுகள். காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படும் நாடுகள் பட்டியலில் இலங்கை 2 இடத்தில் உள்ளதாக உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தத்தினால் இலங்கைக்கு வருடாந்தம் 50 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் இது மொத்த உற்பத்தியில் 4% அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பேரழிவில் இருந்து எதிர்பாராத சுமை கான்டிஜென்ட் லயபிலிட்டிஸ் ஃப்ரம் நேச்சுரல் டிசாஸ்டர் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பிலான அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. செய்தித்துளிகள். சுமார் 32 பில்லியன் ரூபாய் இழப்பு வெள்ளத்தினால் ஏற்படுகின்றது. கடும் காற்றின் காரணமாக 11 பில்லியன் ரூபாய் இழப்பும் வறட்சி மற்றும் மண் சரிவினால் 2 பில்லியன் ரூபாயும் சேதங்களுக்காக 1.8 பில்லியன் ரூபாயும் இழப்பு ஏற்படுகின்றது. பிரதமர் போரிஸ் ஜான்சன் முயற்சியால் பிரெக்ஸிட் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவுக்கு ராணி 2 எலிசபெத் ஒப்புதல் அளித்துள்ளார். வரும் ஜனவரி 31 ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் அதிகாரப்பூர்வமாக வெளியேறுகிறது. இதை கொண்டாடும் வகையில் பிரிட்டனில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. செய்தித்துளிகள். 28 நாடுகள் இடம்பெற்றுள்ள ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறுவதாக பிரிட்டன் அறிவித்தது. இது தொடர்பாக 2016 மக்களிடம் கருத்து கேட்டு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பெரும்பான்மை ஆதரவு கிடைத்ததை அடுத்து ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான நடவடிக்கைகள் துவங்கின. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் சூப்பர் லீக் தொடரில் 10 அடித்து அதிக கோல் எடுத்தவர்களின் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறார் வல்ஸ்கிஸ். 6வது இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து தொடரின் 65வது லீக் ஆட்டம் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஜனவரி 23 அன்று நடைபெறுகிறது. செய்தித்துளிகள். சென்னை அணியில் நட்சத்திர வீரர் வல்ஸ்கிஸ் 13 75வது நிமிடங்களில் கோல் அடித்து அசத்தினார். இதன் மூலம் இந்தியன் சூப்பர் லீக் தொடரில் 10 அடித்து முன்னிலையில் உள்ளார். முக்கிய தினங்கள். ஆண்டுதோறும் இந்தியாவில் 2009 முதல் ஜனவரி 24 அன்று தேசிய பெண் குழந்தை நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாள் கொண்டாடுவதன் மூலம் பாலின சமநிலை, சமவேலைக்கு சம ஊதியம் போன்ற கருத்துக்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இது பெரிதும் உதவுகிறது. நன்றி. வணக்கம்.